அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 1/10/2019 இந்த மாதத்தோட முதல் நாள் ட்ரேடிங் டேவான செவ்வாய்க்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி இன்ட்ராடேக்கு நம்ம என்னென்ன பங்குகளை சூஸ் பண்ணலாம், இன்ட்ராடேயில் அந்த ஸ்டாக்ஸோட என்ட்ரி லெவல் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன, இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ இன்னையோட ட்ரேடிங்க்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, எவ்ரி மந்த் நம்ம எக்ஸ்சேஞ்சோட சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் இதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த மந்த் வந்து திருநெல்வேலியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சவங்க, திருநெல்வேலி நியர்பை இருக்கிற எல்லாருக்காகவும், திருநெல்வேலி ஜங்ஷனில் இருக்கிற ஹோட்டல் ஆரியாஸில் இந்த மந்த் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதில் வந்து ஒரு ஸ்டாக் பிக் பண்ணி ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் என்ன மாதிரியெல்லாம் விஷயங்களை கவனித்து ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டைரக்ட் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஆஃப்லைன் ப்ரோக்ராம்ஸ், டைரக்ட் ப்ரோக்ராம்ஸில் என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க, அது எனக்கு அந்த டைம் எங்களுக்கு செட் ஆகாது, இல்லை நாங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இந்த மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் தாராளமாக ஆன்லைன் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு டாபிக் எடுத்து நம்ம ஆன்லைன் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறவங்க இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இமெயில் வரும். அந்த இமெயிலை கரெக்டாக தேர்ட் அன்னைக்கு இந்த ப்ரோக்ராம். ஸோ தேர்ட் அன்னைக்கு நீங்கள் மார்னிங் 10:00 லைவ் மார்க்கெட்டில் சூப்பர் ட்ரெண்டையும் ஆர்எஸ்ஐயும் பயன்படுத்தி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடிங்கை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்ட்ராடே வீடியோக்குள்ளே வருவோம். இன்றைக்கி வந்து நிஃப்டி நல்ல ஒரு இறக்கத்தில் போயிருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே ஒரு ஏற்றம் கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நிஃப்டி வந்து ஒரு ஹேமர் பேட்டர்னை பதிவு பண்ணியிருக்கு. ஒரு இறக்கத்துக்கு அப்புறமா இந்த ஹேமர் பதிவாச்சு அப்படின்னா, ஒரு அதாவது செல்லர்ஸ் எல்லாம் பையிங்க்கு வராங்க அப்படின்னு நமக்கு தெரிய வைக்கிறது தான் இந்த ஹேமர். ஸோ அப்போ பையிங்க்கு வந்தாலே மார்க்கெட் ஏறும் அப்படிங்கிறது ஒரு ப்ரிடிக்ஷன். ஸோ நாளைய மார்க்கெட் வந்து 11,480 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, அப்போ வந்து நம்மளுடைய பங்கு சந்தை, நம்மளுடைய ஈக்விட்டி மார்க்கெட் ஒரு சின்ன பிரேக் கொடுக்கும். ஸோ இன்னையோட லோவை பிரேக் பண்ணாமல் நாளைக்கு மார்க்கெட் கண்டினியூவாக ஏற தொடங்குதுன்னா, இந்த ரீசன் ஹையாக என்ன 11,695 தாண்டி ஒரு ப்ராஃபிட் கொண்டு போக நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, நீங்கள் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நான் லைவ் டெய்லி அப்பியர் ஆகிறேன் மார்க்கெட் டேஸில். ஸோ இதில் ஜாயின் பண்ணி உங்கள் லைவ் டவுட்ஸை கேளுங்க. அடுத்தது நிஃப்டியோட லெவல். இப்போ நான் இன்ட்ராடேயில் நிஃப்டிக்கு பை செல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11,480 இந்த லெவலுக்கு மேலே நிஃப்டி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, ஸ்டாப் லாஸாக 11,462 மெயின்டைன் பண்ணி நீங்கள் இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுக்க, நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29,355 இந்த லெவலுக்கு மேலே, 29,355 இந்த லெவலுக்கு மேலே மார்க் பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் கேண்டிலோடலோ அல்லது ப்ரீவியஸ் 2 கேண்டில்ஸோடலோ மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ பேங்க் நிஃப்டியோட என்ட்ரி லெவல் 29,355. அடுத்தது காமனாக நம்ம பார்க்குறது எஸ் பேங்க்கு. ஸோ எஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் எஸ் பேங்க்கில் போயிட்டுருக்கு. ப்ரமோட்டர் ஸ்டேக்கை செல் பண்ணுறாங்க, ஆர்பிஐயில் வந்து எக்ஸ்ட்ராவாக கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓகே தான். வாட் எவர் இட் இஸ், 45 ரூபாவை தாண்டினா மட்டும் பை பண்ணுங்கள். அந்த லெவலுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற கேண்டிலை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. 45 மேலே தான் பை கம்பல்சரி. ஒரு கேண்டில் 45 தக்க வச்சு க்ளோஸ் ஆகணும். அண்ட் அசோக் லீலேண்ட், அசோக் லீலேண்டை பொறுத்த வரைக்கும் 68.90 இந்த லெவலுக்கு மேலே, 68.90 மேலே பை பண்ணுங்கள்.
ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து 60-15 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு, இருந்தாலும் 68-90 மேலே பை பண்ணுங்க. அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 66 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் டாடா மோட்டார்ஸ் இது வந்து நம்ம ஜென்ரலாக பார்ப்போம், எப்பொழுதுமே ரெகுலராக செக் பண்ணுற சில ஸ்டாக்ஸு. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் என் கேண்டில் டோஜியில் பதிவாயிருக்கு. ஸோ 119 இந்த லெவலுக்கு மேலே, 119 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா யூ கேன் பை. ஓகேங்களா, ப்ரீவியஸ் கேண்டில் ஸ்டாப் லாஸை வச்சுட்டு நீங்கள் டாடா மோட்டார்ஸில் என்ட்ரி கொடுக்கலாம். அண்ட் டைட்டனை பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் டைட்டன் கிட்டே இருக்குது. ஸோ டைட்டனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டைட்டனை இன்ட்ராடேயில் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி இந்த ஸ்டாக் வந்து இது கூட ஹேமர் கைண்ட் ஆஃப் பேட்டர்னை, இது ஹேமர் கைண்ட் ஆஃப் பேட்டர்னை தான் பதிவு பண்ணியிருக்கு, இருந்தாலும் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, வேணா விட்டுருவோம், நமக்கு அது வேணாம். நம்ம இன்ட்ராடேயில் 1279, ஸோ 1280 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா பை பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கேண்டில் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. இதுதான் என்ட்ரி லெவல். ஸோ 1280, ஆமாம், 1290 மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1280 ஸ்டாப் லாஸாக வச்சு ஹோல்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு சின்ன ஏற்றம் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஜென்ரலாக நம்ம எப்பொழுதும் பார்க்குற ஸ்டாக்ஸுங்களோட இன்ட்ராடே லெவல்ஸ். இப்போ 50 டேஸோட மூவிங் ஆவரேஜ், 100 டேஸோட எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜ், அப்புறம் பிரேக் அவுட் கொடுத்த ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் மொப்பசு கேண்டில், கேண்டில் ஸ்டிக்கில் பாசிட்டிவான இருக்கிற லெவல்ஸு, இதிலிருந்து முக்கிய ஆர்எஸ்ஐ எம்ஏசிடி இதிலேருந்து காமனான சில ஸ்டாக்ஸை வந்து இங்கே எடுத்திருக்கேன். இந்த ஸ்டாக்ஸோட இன்ட்ராடே லெவலை நம்ம பார்க்கலாம். பட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பிரேக் அவுட் கொடுத்தே ஆகணும். ஸோ எந்த ஒரு ஸ்டாக்குமே வந்து அடுத்த நாள் காலையில் பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் அதில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ மொப்பசு மட்டும் மிஸ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். சிஎன்ட் ஓகேங்களா, இந்த 2 ஸ்டாக்கும் மொபசு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த இப்போ நம்ம இன்ட்ராடேக்கு இந்த ஸ்டாக்குங்களோட இன்ட்ராடே லெவல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ சன் கிளே லிமிடெட் நிறைய அட்டென்ஷனில் இருக்குங்க. சுந்தரம் கிளேடான் இந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் இன்ட்ராடேல ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2109 அப்படிங்கிற லெவலில் இருந்து 2012 அப்படிங்கிற ஒரே கேண்டில் 83.20 இறங்கிடுச்சு. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான். ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் 2109 வரைக்கும் போயிட்டு 2078 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. 1950 2078. ஸோ கிட்டத்தட்ட 5% ஏறி இருக்கு. இப்போ 104 உயர்ந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்ட்ராடேல இந்த ஸ்டாக்ல நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து கம்பல்சரி 2002 பிரேக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அந்த லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் ஓகே தான். ஸோ 2015 மேலே, 2013 வச்சுக்கோங்க, இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 2002 ஸ்டாப் லாஸாக வச்சு இந்த ஸ்டாக்ல நீங்கள் இன்ட்ராடேல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்க்கலாம். அடுத்து பிஎன்சி இன்ஃப்ராடெக்கு, பிஎன்சி இன்ஃப்ராடெக்கை பொறுத்த வரைக்கும் 192.60 இந்த லெவலுக்கு மேலே இந்த ஸ்டாக் வந்து ஹைக் போயிருக்கு, இருந்தாலும் 189 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 189.20 இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 183.10 ஸ்டாப் லாஸை வச்சு இதில் நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம். பிஎன்சி இன்ஃப்ராவுமே அட்டென்ஷன் ஸ்டாக்காக தான் இருக்குது. அடுத்தது 3M இந்தியா, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 2020 இந்த ஸ்டாக் ஹை வேல்யூவாக இருக்குது. ஓகே, 20,660 ஓகேங்களா, 20,660 இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 20,555 ஸ்டாப் லாஸை வச்சு கவனம் செலுத்தலாம். அண்ட் டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் ஹோல்டர் ட்ரெண்டு வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஆமாம், செல்லிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனிவே இந்த ஸ்டாக் வந்து 2098 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 2083 ஸ்டாப் லாஸை வச்சு இந்த ஸ்டாக்ல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்புறம் ஐடிசி, ஐடிசியை பொறுத்த வரைக்கும் நல்ல சில மூமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ 259.10 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 255.30 ஸ்டாப் லாஸை வச்சு கவனம் செலுத்தலாம். அண்ட் குஜராத் கேஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 179.90 அப்படிங்கிற ஹை போயிட்டு 175 க்ளோஸ் ஆயிருக்கு. செல்லிங், அதாவது பை பண்ணி வச்சுருக்கிறவங்க ப்ராஃபிட் புக்கிங்காக செல் பண்ணுறது தெரியுது. இருந்தாலும் இந்த ஸ்டாக்கு சப்போஸ் வந்து 175 அண்ட் அபோவ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 172.50 ஸ்டாப் லாஸை வச்சு கவனிங்க. அடுத்து இன்ஃபி,
இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப்போட ட்ரெண்டு வந்து 805.30 இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 796.50 ஸ்டாப் லாஸை வச்சு கவனம் செலுத்தலாம். இன்ஃபீல நானுமே வந்து நாளைக்கு அட்டென்ஷன் பண்ண போகிறேன், வாய்ப்பு கிடைச்சா ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் சொனாட்டா சாஃப்ட்வேர் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே லெவல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 330.50 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 323.50 ஸ்டாப் லாஸை வச்சு கவனிங்க. அப்புறம் ஹெச்சிஎல் டெக்கு, ஹெச்சிஎல் டெக்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேயில் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸோட லெவல் வந்து 1079 இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 1068.30 ஸ்டாப் லாஸை வச்சு கவனிக்கலாம். அடுத்தது ஏர்டெல். ஸோ பாரதி ஏர்டெல்லோட ட்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் தான். ஸோ பிரேக் அவுட் கொடுக்குதான்னு பாருங்கள். 372.50 ஸ்டாப் லாஸை வச்சு கவனம் செலுத்தலாம். அண்ட் யூபிஎல் லிமிட்டெடை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கோட ட்ரெண்டு 601.30 இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 591.40 ஸ்டாப் லாஸை வச்சு கவனிக்கலாம். அண்ட் சிஎன்ட் சிஎன்ட் லிமிட்டெடை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கோட ட்ரெண்டு அதோட பார்டரில் இருக்கு, இருந்தாலும் 465 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 461.60 ஸ்டாப் லாஸை வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து இன்ட்ராடேயில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான பங்குகளை பற்றின சில தகவல்கள். இதில் வந்து நல்ல ஏறிட்டு ப்ராஃபிட் புக்கிங் கொடுக்கறதுக்காக சில ஸ்டாக்ஸ் வந்து டவுன் போகிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இறங்கும் போது அந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம புதுசாக எதுவும் என்ட்ரி கொடுக்க வேணாம், லெவல் கிடைச்சா மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க, அதர்வைஸ் வந்து என்ட்ரி கொடுக்க வேணாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது இல்லாமல் நம்ம ஓப்பன் லோ ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம், அதை ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறவங்க ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் டெக்னிக்கலையும் ஃபாலோ பண்ணுங்கள், நியூஸஸ் பாருங்கள், பேசிக்காக சில தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக உங்களோட ட்ரேடிங்கை கொண்டு போகிறதுக்கு வெபினாரில் ஜாயின் பண்ணுங்கள். வெபினாரில் ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃப்ரீ தாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக எல்லாமே ஃப்ரீயாக தான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ கிரேட் டே. இந்த மாதம் உங்களுக்கு ஃபுல்லாக ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.